தமிழக வீரர் நடராஜன் இந்த வருடம் நடைபெற்று பின்பு கொரோனா காரணமா ஒத்திவைக்கப்பட்ட ஐபிஎல் தொடர்ல விளையாடினாரு. ஆனாலும் இந்த ஐபிஎல் தொடரின் பாதியிலேயே அவர் கால் முட்டியில் ஏற்பட்ட காயம் காரணமா அணியிலிருந்து விலகி அறுவை சிகிச்சை மேற்கொண்டாரு. அதற்கப்புறம் அங்கிருந்து பெங்களூர் சென்று பெங்களூர்ல இருக்க தேசிய கிரிக்கெட் அகாடமியில் மருத்துவர்களோட கண்காணிப்பிலேயே மெல்ல மெல்ல பயிற்சி தொடங்கினாரு. இந்த நிலையில தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அவர் ஒரு பேட்டி கொடுத்தாரு. அதுல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, மீதம் இருக்கக்கூடிய ஐபிஎல் தொடர்ல விளையாட கண்டிப்பா நான் தயாராயிருவேன், அதற்கான பயிற்சியில ஈடுபட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த நிலையில தான் தற்போது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வெளியிட்டு இருக்க அறிவிப்பின்படி ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி யுஏஇ பயணிக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியுடன் நடராஜனும் இணைகிறார் அப்படின்னு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் அதிகாரப்பூர்வமா உறுதி பண்ணிருக்காங்க. இதனால மீண்டும் நடராஜன் இந்த ஐபிஎல் தொடர்ல விளையாடுவது உறுதியாகி இருக்கு. ஏற்கனவே இந்த வருட ஐபிஎல் தொடர்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ரொம்பவே மோசமா இருக்காங்க. மொத்தமா 7 போட்டிகள் விளையாண்டு ஒரு போட்டியில மட்டும் வின் பண்ணி 6 போட்டியில தோல்வி அடைஞ்சிருக்காங்க. புள்ளி போட்டியில கடைசி இடத்திலயும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தான் இருக்காங்க. இந்த நிலையில தான் நடராஜனோட கம்பேக் கண்டிப்பாவே அவங்களோட பந்து வீச்சுக்கு பலமா இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நாங்களும் நடராஜனோட கம்பேக் சூப்பரா இருக்க வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம்.